ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த டாபிக் பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி இப்போ பொங்கல் சீசன் தீபாவளி சீசன் வருதோ, அதே மாதிரி எப்போல்லாம் இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சீசன் வருதோ, அந்த டைம்லாம் மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போகிறதும் வந்து சாதாரணமான விஷயமா தான் நடந்துகிட்டும் வருது. இந்த வருஷம் நடந்த நீட் எக்ஸாமில் கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தனுஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாணவர் தற்கொலை பண்ணி இறந்து போனார். ஆல் ஓவர் இந்தியாவில் இது வரைக்கும் நீட் எக்ஸாமால 33 மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 15 மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்படி இந்த நீட் எக்ஸாம்னா என்ன, எதுக்காக இந்த நீட் எக்ஸாமுக்காக மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமே அடுத்த வருஷத்துலேருந்து இந்த நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நீட்டை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அது மாதிரி வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நாம இந்த நீட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீட் அப்படின்ற எக்ஸாம் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றத தான் நீட் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாமை வந்து 2013 வருஷம் தான் அமுல்படுத்தினாங்க. 2013 வருஷம் தான் முதல் நீட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கைக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இந்த நீட்டை வந்து நம்ம அறிவிச்சாங்க. அந்த 2013 முன்னாடி வரைக்கும் நீங்கள் டாக்டர் ஆகணும், அதாவது 2012 வரைக்கும் நீங்கள் டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு பிடிஎஸ் படிப்பில் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு பல் மருத்துவராக ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் 12th மார்க்கில் நல்லா அதிக மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். இன்னொரு வழியில் எப்படி டாக்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜிப்மர் போன்ற யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் எய்ம்ஸ்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஆல் இந்தியா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்காகவே தனித்தனி யூனிவர்சிட்டியும் இருக்குது. ஸோ அவங்க தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்க வந்து ஈஸியாக மருத்துவ படிப்பில் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து 2012 வருஷம் வரைக்கும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அந்த 12th மார்க் அடிப்படையில் வச்சு தான் வந்து சேர்க்கை நடைபெற்றுட்டு வந்தது. இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நீட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, இந்த 2013 வருஷம் முதல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் 2014 மற்றும் 15 வருஷம் வந்து இந்த நீட் எக்ஸாமை சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமில் நிறைய முறைகேடுகள்லாம் நடக்குது. அதே மாதிரி நிறைய மாணவர்களால் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியல, அதுலேருந்து வர கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ் போட்டதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து 2 வருஷத்துக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா 2016 சுப்ரீம் கோர்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து இனிமேல் இந்த நீட் எக்ஸாம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணப்படணும். அதுக்கப்புறம் வந்து மார்க் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 200 மார்க்காக இருந்ததை 180 மார்க்காக வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து 1000 மார்க்குக்கு எழுதுறாங்க, 800 மார்க்குக்கு எழுதுறாங்க அப்படின்னா அதை வந்து 720 மார்க்காக வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி நிறையா சேஞ்சஸ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து 2014-15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கலை. 16 இப்போ வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் வருது. சரி, ஓகே, இப்படி இருக்கும்போது ஒரு 12th முடித்த பையனுக்கும் இந்த நீட் எக்ஸாமுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நார்மலாக ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், அவன் வந்து பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம், அப்படி பாஸ் ஆனாலும் நல்ல மார்க்கில் பாஸ் ஆகிறது, ஒரு 1200-1100 மேலே மதிப்பெண் எடுக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி அவங்க மதிப்பெண் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக மருத்துவ சீட்டு வந்து கிடைச்சிரும். இது வந்து நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா அவன் 12th என்னதான் நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் நீட் எக்ஸாம்ல கம்மியான மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களால மருத்துவ படிப்பு படிக்க முடியாம போயிடுது. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து மாணவர்களிடையே ரொம்ப முக்கிய பெரும் பிரச்சனையா வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது. சரி, ஓகே, இப்படி இருக்கும்போது அந்த நீட் எக்ஸாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த நீட் எக்ஸாமால வந்து இப்போ நார்மலா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா நீங்க 12th பாஸ் ஆனாலே போதும், யார் வேணும்னாலும் வந்து டாக்டர் ஆகிடலாம். நிறைய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்து டாக்டர் ஆகிடுறாங்க. அதே மாதிரி நிறைய ஆள் மாறாட்டம், நிறைய ஊழல்லாம் இந்த மருத்துவ சேர்க்கையில் வந்து நடைபெற்று வருது. இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றக்காக தான் கவர்மெண்ட் வந்து நீட் அப்படின்னு சொல்லப்படுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து நார்மலாக படிக்கிற பையனும் சரி, 12th பாஸ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, அவன் இந்த நீட் எக்ஸாமில் நல்லா சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் நல்ல மதிப்பெண் எடுத்தானா யார் வேணும்னாலும் வந்து மருத்துவ படிப்பில் படிக்க வைக்கலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த நீட் அப்படின்னு சொல்லப்படுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு மாணவர்களிடையே
என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து வசதி படைத்தவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் கரெக்டா இருக்கும், அதே மாதிரி சிபிஎஸ்இ போர்டுல படிக்கிறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும், நாங்க ஸ்டேட் போர்டு படிக்கிறோம் அப்படின்றத ஒரு வாதத்தை வந்து மாணவர்கள் வந்து முன்னிறுத்துறாங்க. அதுக்கு நீட் அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்படுற வினாக்கள் எல்லாமே ஸ்டேட் போர்ட்ல இருந்து தான் நாங்க கேட்கறோம், 90% க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே நீங்க படிக்கிற சாதா ஸ்டேட் போர்ட்ல இருந்து தான் கேட்கறோம். இப்போ எந்த ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இயா இருந்தாலும் சரி, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பத்தி படிக்கிறீங்கன்னா அது மாற போறது கிடையாது, கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு ரியாக்ஷன் படிக்கிறீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிறது கிடையாது, பிசிக்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு லா, இப்போ நியூட்டன்ஸ் லா பத்தி படிக்கிறீங்கன்னா அந்த நியூட்டன்ஸ் லா சிபிஎஸ்இல படிச்சாலும் சேம் தான், ஸ்டேட் போர்ட்ல படிச்சாலும் சேம் தான், எந்த ஸ்டேட்ல படிச்சாலும் சேம் தான். ஸோ அது மாதிரி முக்கியமான கான்செப்ட் 90% வந்து எந்த போர்டில் படித்தாலும் மாற போகிறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இது மாதிரி காரணம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட் தரப்பில் வந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்படியே மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரைவேட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, டீச்சர்ஸ் படிக்க வைப்பாங்க, நிறையா கோச்சிங் சென்டர் போவாங்க, பணக்காரங்க வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் சாதா கவர்மெண்ட் ஸ்கூலு, ரூரல் ஏரியா, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பசங்கள்லாம் எப்படி படிப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு வருது. ஸோ இப்படி மாணவர்களிடையே பார்த்தாலும் அவங்க பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு நீட் எக்ஸாம் சைடு பார்த்தாலும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ வந்து நாம இப்போ நடுவில் இருக்கும்போது நீட் எக்ஸாமே இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது வந்து ஒரு கண்மூடித்தனமாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாமை வந்து 3 தடவை வரைக்கும் அட்டெம்ப்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு ஒரு டைம் எழுதுவீங்க, அடுத்த வருஷமும் எழுதலாம், அடுத்த வருஷமும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மாணவர்கள் தயாராகிட்டு வராங்க. 10th படிக்கும் போதே நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மனநிலை வந்து இந்த காலத்து மாணவர்களிடையே வந்து உருவாகிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் நீட் இனிமேல் நடக்கக்கூடாது, இனிமேல் இதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு கண்மூடித்தனமான விஷயமா தான் இருக்கு. இதை வந்து அரசாங்கம் தயவு செஞ்சு வந்து கருத்துல கொள்ளணும் அப்படின்றது வந்து மாணவர்களிடையே ஒரு கருத்தாகவும் இருக்கு. அதே மாதிரியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு, அதுவும் நீட் எக்ஸாம் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீட் எக்ஸாம் வந்து இப்போ ஹிந்தி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் மட்டும்தான் நடந்துட்டு வந்தது. இப்போ வந்து 10 லாங்குவேஜ் கிட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5 மொழிகளுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க. இன்னும் எதிர்காலத்தில் ஆன்லைனில் நாங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய அப்கிரேஷன்லாம் கொண்டுட்டு வரோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்கள், அதாவது இந்த கேரளா, தமிழ்நாடு ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கிறதுல வந்து முதல் மாநிலமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றதையும் வந்து சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா, சோ நீங்க மருத்துவத்துக்கு மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, மற்ற படிப்புக்கு எதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சோ அதனால நீங்க மருத்துவத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணுங்க, சோ முடியலையா வேற ஏதாச்சும் படிப்பு கூட படிங்க. சோ இதை மட்டுமே அதுக்கான ஒரு திறனை வந்து நீங்க தான் வளர்த்துக்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் மாத்தணும். எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தணும்னா சொல்லி கொடுக்கறத ஆசிரியர்கள் வந்து எப்படி பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசாங்கமும் படிப்புல கவனத்தை எடுத்தீங்கன்னா தான் மாணவர்களை வந்து அதுக்கு தயார்படுத்த முடியும். சும்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் அரசாங்கத்து தரப்புல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணிடுறாங்க. அதில் வந்து அவங்க 10 பாயிண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்க முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் நாங்கள் நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அதுபடி வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து 12th மார்க்கை வச்சு தான் நாங்கள் இந்த மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை கொண்டு வருவோம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபி பார்ட்டியை தவிர மிச்ச இருக்கிற ஏடிஎம்கே, டிஎம்கே, டிஎம்டிகே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே வந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸப்ட் இந்த பாஜக கட்சியை அந்த கட்சி நேரம் தவிர வந்து மிச்ச எல்லாரும் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதித்துறையில இருக்கிற அதிகாரிகளை வந்து அவங்கள ஒரு குழு ஃபார்ம் பண்ணி இந்த நீட் எக்ஸாமை இனிமே கண்டக்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்திட்டு தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட சிஎம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து திருப்ப வந்து பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் உண்டான எக்ஸாமா தான் இருக்கு, அந்த பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கோ அல்லது கிராமப்புற மாணவர்களுக்கோ வந்து இது சரியான தேர்வா இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
தேர்ச்சி விகிதமும் வந்து வருஷ வருஷம் கம்மியாகிட்டே வருது. இப்போ யாரெல்லாம் சிபிஎஸ்சி போர்டு படிக்கிறாங்களோ அவங்க தேர்ச்சி விகிதம் அதிகமானாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நீட் எக்ஸாம்ல அவங்களோட தேர்ச்சி வந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை வந்து மாற்றணும் அப்படின்றக்காக தான் கடந்த வருஷம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 7.5% வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நீட் எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை வந்து அறிவிச்சும் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலாக அவங்க கடைசியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நீட் எக்ஸாம் எல்லாமே ஏடிஎம்கே ஆட்சியில் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்க அப்பவே நினைச்சிருந்தாங்கன்னா இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்த வருஷத்துல இருந்து இதை தான் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 100,000 மருத்துவ படிப்புக்கான சீட்டுக்கு வந்து 16,00,000 பேர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. இதில் வந்து 41,000 சீட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சீட்டாக இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் 3,200 சீட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சீட்டாக இருக்குது, டோட்டலாக இருக்கிற 8,000 சீட்டில். ஸோ இந்த நீட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் பாஸ் ஆனால் எந்தெந்த படிப்புலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸு வெட்டினரி சயின்ஸு ஆயுஷ் அப்படின்னு சொல்ல இந்த ஆயுர்வேதம் சித்தா அந்த ரிலேட்டடாக இருக்கிற படிப்பு எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் இந்த நீட் எக்ஸாம் வந்து ரொம்பவுமே கம்பல்சரி அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வந்து இந்த நீட் எக்ஸாமை இந்த டைமில் வந்து பேன் பண்ணுறது, அதாவது அடுத்த வருஷம் வந்து இனிமேல் நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இல்லையா அப்படின்ற வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோன்றினாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாமல் டோன்ட் கன்ஃபியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.